ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் என் சமையலறையில். என்னோடய ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை தட்டிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கறி தண்ணி ரசம். அதாவது மட்டன் வேக வைக்கிற தண்ணியில் எப்படி ரசம் வைக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி. மட்டன் தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதில் இது மாதிரி ரசம் வச்சோன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மட்டன் வேக வச்ச தண்ணி எடுத்திருக்கேன். நான் மட்டன் வேக வைக்கிறப்பே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரெட் சில்லி பவுடர்லாம் போட்டு தான் வேக வைப்பேன். ஸோ உங்களுக்கு அதனால தான் கலர் எப்படி இருக்குது அது மாதிரி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒன்று சேர்த்துருக்கேன். ரெண்டு தக்காளி, அரை டேபிள்ஸ்பூன் மிளகு, முக்கால் டேபிள்ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். தேவையான அளவு புளி சேர்த்துக்கோங்க. ஏன்னா புளி வந்துட்டு ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி புளிப்பு சுவை இருக்கும். அதனால் தேவையான அளவு புளிப்பு எடுத்துக்கோங்க. தக்காளி 2 போடுறதுனால கம்மியாகவே எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. வாங்க இப்போ அந்த ரெசிபி எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாம் எடுத்து வச்சுருக்க மிளகு, ஜீரகம், பூண்டு மூணுத்தையும் சேர்த்து இது மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்க தக்காளியை 1-2 இப்படி கையால் மசித்து எடுத்துக்கோங்க. பிறகு இந்த மிளகு, ஜீரகம், பூண்டு உடச்சதை சேர்த்துக்கிறோம். ஒன்று ஒன்றா இதோட ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம புளித்தண்ணியை ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு புளித்தண்ணியை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கறி தண்ணியை எடுத்துக்கிறோம். கறி தண்ணியும் அதோட பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது, அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் தேவையானதை ஆட் பண்ணியிருக்கோம். தண்ணியை இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போது ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு நான் தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். சூடானதும் நான் வடகம் சேர்த்துக்க போகிறேன். வடகம் தான் இந்த ரசத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வடகம் இல்லைன்னா நீங்கள் கடுகு, கருவேப்பிலை ஆட் பண்ணி சேர்த்து தாளிப்பு எடுத்துக்கோங்க. இதுதான் வடகம். ஸோ எண்ணெய் சூடாயிடுச்சு, நான் வடகத்தை போட்டுட்டு வடகம் பொரிஞ்சதும் ரசத்தில் சேர்த்துக்க போகிறேன். ரசத்தில் நான் வடகத்தை ஆட் பண்ணிட்டேன். இப்போது ஒரு 2-3 கொதி விட்டதும் நான் ரசத்தை இறக்க போகிறேன். நார்மல் ரசத்துக்கு நம்ம 1 கொதி வந்ததுமே ரசத்தை இறக்கிடுவோம். இதுக்கு ஒரு 2-3 கொதி வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ரசம் கொதிக்கட்டும். கறி தண்ணி ரசம் இப்போது கொதிக்க ஆரம்பிக்குது. 1 கொதி விட்டதும் நாம் இந்த ரசத்தில் மல்லித்தழை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நான் எடுத்து வச்சுருக்க மல்லித்தழையை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ரசம் கொதிச்சிருச்சு, நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு சிம்பிளான கறி தண்ணி ரசம் ரெடி. இந்த ரசம் எங்கள் ஊர் சைடுலாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். கறி எடுத்தாலே இந்த ரசம் நாங்கள் வச்சுடுவோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பேச்சுலர்ஸ்லாம் மட்டன் எடுத்துட்டு அந்த தண்ணியில் இந்த ரசம் வச்சுட்டு அதை நீங்கள் ஃப்ரை பண்ணி இந்த காம்பினேஷனில் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.